அரசியல் என்றாலே பெண்கள் மிக குறைவான அளவிற்கு அங்கம் வகிக்கின்றனர் என்பது அனைவரும் அறிந்தது. அதிலும் எம்ஜிஆர் காலம் தொட்டு அதிமுகவில் தற்போதும் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ள பெண் அரசியல் ஆளுமைகளில் முக்கியமானவர் பா வளர்மதி. ஓர் அரசியல் கட்சியின் மேடை பேச்சாளராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராகும் அளவுக்கு அரசியல் களத்தில் படிப்படியாக வளர்ந்தவர் பா வளர்மதி. அதிமுக கூட்டங்களிலும் மேடை பேச்சுகளிலும் பா வளர்மதியின் அதிரடி பாணியிலான பேச்சுகளுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. அவர் கூட்டத்தில் பேசிவிட்டு சென்றால் உடனடியாக அதே இடத்தில் எதிர்கூட்டம் போட்டே தீருவது திமுகவினரின் வழக்கம். அதிமுகவின் கலை இலக்கிய பிரிவின் செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார் பா வளர்மதி. அதிமுக வேட்பாளராக பலமுறை சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி தோல்விகளை பெற்றவர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்ற கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்கள் பட்டியலில் பா வளர்மதிக்கு நிச்சயம் இடம் உண்டு. 1984 தேர்தலில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார் பா வளர்மதி. எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற சமயத்தில் எம்ஜிஆர் நேரடியாக பிரச்சாரம் செய்யாத அந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆர் எஸ் பாரதியை எதிர்த்து 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் பா வளர்மதி வெற்றி பெற்றார். 2001 சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார் பா வளர்மதி. அப்போது அவரை எதிர்த்து நின்றவர் எம்ஜிஆர் கழக நிறுவனர் ஆர் எம் வீரப்பன். உண்மையில் வளர்மதி அரசியலுக்குள் நுழைந்த போது கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர் ஆர் எம் வீரப்பன். அப்போது ஆர் எம் வீரப்பனுக்கு எதிரான போட்டியில் வளர்மதிக்கே வெற்றி கிடைத்தது. 2001 அமைந்த அதிமுக அமைச்சரவையில் பா வளர்மதிக்கு சமூக நலத்துறை, தொழில்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் தரப்பட்டன. 2006 பொதுத் தேர்தலில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் திமுக வேட்பாளர் தாமு அன்பரசனிடம் தோல்வியடைந்தார் வளர்மதி. 2011 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் வேட்பாளராக்கப்பட்டார் பா வளர்மதி. அந்த தொகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை எதிர்கொள்ளவே வளர்மதி களமிறக்கப்பட்டிருந்தார். ஆனால் திடீரென கொளத்தூர் தொகுதிக்கு நகர்ந்து விட்டார் ஸ்டாலின். ஆகவே ஸ்டாலினுக்கு பதிலாக அவருக்கு நெருக்கமான அசன் முகமது ஜின்னா போட்டியிட்டார். தேர்தலின் முடிவில் வெற்றி பெற்ற வளர்மதி சமூக நலன், சத்துணவு திட்டத்துறை அமைச்சரானார். எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்து ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரவைகளில் இடம்பெற்று இன்றும் அரசியல் களத்தில் தீவிரமாக இயங்கி வருபவர்களுள் பா வளர்மதி முக்கிய அரசியல் புள்ளியாக பார்க்கப்படுகிறார். ¶¶